சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் சித்தர்களின் அருளால் பல்லாண்டு வாழ்வோம். இந்த கப காலத்திலே, குளிர்காலத்திலே வருகிற பிணிகளுக்கென்று சுக்குமல்லி காப்பி, சுரமணியர் கஷாயம், திரிகடுகு கஷாயம் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். இந்த கப நோய்களிலே மிக கடுமையான வன்நோயாக வந்து மக்களை பெருமளவிலே உயிரிழப்புக்கு காரணமாகிய பிணிகள் பல உண்டு. சாதாரணமா கப நோயிலே ஒன்றுதான் ஆஸ்மா, பிராங்கைட்டிஸ், இதெல்லாம் இவைகளெல்லாம் ஒண்ணுமில்லைன்னு சொல்ற அளவுக்கு பல ராட்சச கப நோய்கள். அந்த ராட்சச கபநோயாக நாம் கண்டது நிமோனியா என்கின்ற ஒரு கபநோய், கோடிக்கணக்கிலே மக்களை கொன்று குவித்தது. 2020 வந்து அதை பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கொடுமையான கபநோய் அது, வாதஸ்வரம். கபநோயும் வாத நோயும் கலந்த நோய். கபவாத சுரமாக கோவிட் 19 வந்தபோது உலகமே அப்படியே நடுநடுக்கி போயிட்டு, மானுட இனமே அழிந்து போய்விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் பிடித்துக் கொண்டது. இப்பொழுது கூட பலருடைய மருத்துவமனைக்கு இந்த கோவிட் பயத்தினாலே பாதிக்கப்பட்ட மனநிலையால் மன நோயாளிகளாக பலர் வருகிறார்கள். சைக்கலாஜிக்கல் அப்செட், இந்த மரண பயம். அன்றாட தொலைக்காட்சியிலே இந்த நாட்டிலே இவ்வளவு பேர், அந்த நாட்டிலே இவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு இறந்தார்கள் என்ற லட்சக்கணக்கான மரணத்தை பார்த்தபோது எந்த நிமிடத்தில் இது நம்மை வந்து கொன்றுவிடுமோ என்று மரண பயம் பிடித்துக் கொண்டு, அதனால் மனம் பாதிப்புக்கான மன நோயாளிகள் பலர் உருவாகிறார்கள். இப்பொழுது கூட வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் சித்தர்கள் கண்டிருக்கிற இந்த மன அழுத்தத்தை, டிப்ரெஷன், இத்தனை ஆண்டு ஆகிப்போச்சு, 3 வருடம் வந்துடுது, இன்னும் அந்த மன அழுத்தத்தோடு இருக்கிறார்கள். சித்தர்கள் அவர்களுக்கு மனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பிராமி என்கின்ற வல்லாரையும் பிரம்மியும் சேர்த்து உருவாக்கி ஒரு சிறப்பு உணவு மருந்தினால அவருடைய அந்த உபாதையிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடிகிறது. ஆகையினாலே அவர்களுக்கு, நம்மை நம்பி வருபவர்களுக்கு நம்மால் மருத்துவம் அளிக்க முடிகிறது. அது என்ன, மனநிலை பாதிப்புக்கு உள்ளானவர்கள், டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா. அப்படி இந்த கப நோய் திரும்ப தலை தூக்குகிறது என்ற ஒரு பெயர் வந்த உடனே, இப்ப கூட ஒரு அதிர்ச்சியான தகவல், கப நோய் இப்பொழுது கூட திரும்ப அந்த கப நோய் வருகிறது, கோவிட் வருகிறது என்று சொன்ன உடனே திரும்பவும் மக்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிவிடுகிறார்கள். பயம், பாம்பு கடிச்சதை விட பாம்பை கண்டு பயந்து இறந்தவர்கள் அதிகம்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த கப நோயினாலே அவ்வளவு பயம். இப்போ பல வேரியன்ட்ஸ் வந்து விட்டது, ஒமிக்ரான் வேரியன்ட்ஸ் உலகம் முழுக்க வந்து ஒரு விரட்டு விரட்டிட்டு, ஆனால் ஒரு நோய் எதிர்பார்த்து உடம்பில் இருக்கிற ஒரு சூழலிலே அந்த ஒமிக்ரான் டெல்டா வைரஸை போல பெரிய பாதிப்பை தரவில்லை, மக்களுக்கு அவ்வளவு பெரிய உயிர் சேதத்தை தரவில்லை, கொஞ்சம் பூச்சி விட்டு கொஞ்சம் சந்தோஷப்படும். ஆனா இப்பொழுது அண்மையில வந்த ஒரு செய்தி என்ன அச்சுறுத்துகிறது, கோவிடில் ஒமிக்ரான் ஒரு வரைட்டி, WBB என்கின்ற ஒரு வரைட்டி, ஒரு வேரியன்ட் டெல்டா வைரஸை விட 5 மடங்கு தொற்று தன்மை உடையதாகவும், டெல்டா வைரஸை விட 5 மடங்கு உயிர்கொல்லி தன்மை உடையதாகவும் இருக்கிறது என்று ஒரு செய்தி பரவுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த சளி தொற்றாக இருந்த இந்த கரோனா வைரஸினாலே வருகிற கோவிட் நம்மை விட்டு அகலாத ஒரு கடும் பிணியாக, கொடும் பிணியாக நம்மை விரட்டி கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட போது சித்த மருத்துவம் கை கொடுக்கும் என்று சித்த மருத்துவர்கள் எல்லோரும் குரல் கொடுத்தார்கள். குறிப்பாக
குறிப்பாக சில தயாரிப்புகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அகத்திய ரத்தன சுருக்கத்திலும் சித்த மருத்துவ திரட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிற பல மூலிகை தயாரிப்புகள் நுரையீரலையும் நுரையீரல் காற்று பாதையையும் வலுப்படுத்தி அங்கே இருக்கிற கிருமி தொற்றுகளில் இருந்து நம்மை காப்பாற்ற வல்லவைகளாக இருக்கின்றன என்ற ஒரு செய்தி மக்களிடத்தில் பரவியது. அது பயன்பட்டது. அப்படி சொல்லப்பட்ட தயாரிப்புகள் முக்கியமாக மூன்று தயாரிப்புகள். ஒன்று கபசுர குடிநீர், இன்னொன்று நிலவேம்பு குடிநீர், இன்னொன்று வாதசுர குடிநீர். இந்த மூன்று தயாரிப்புகளிலும் இருக்கிற மூலப்பொருள்கள் கபத்தை அறவே வெட்டி எடுக்கிற ஆற்றல் பெற்றவைகள். இந்த நிலவேம்பு குடிநீரிலும் கபசுர குடிநீரிலும் பாத சுர குடிநீரிலும் எந்த சுரம் என்று சொன்னாலும் அந்த சுர குடிநீரிலே நிலவேம்பை சேர்ப்பார்கள். நிலவேம்பு அதற்கு தாவரையில் பெயர் ஆண்ட்ரோகிராபிஸ் பேனிகுலேட்டா. அதிலே ஆண்ட்ரோகிராஃபலைன் என்று ஒரு தாது பொருளை வேதியற் பொருளை நவீன அறிவியல் உலகம் பிரித்தெடுத்தது. அந்த ஆண்ட்ரோகிராஃபலைன் என்கின்ற அந்த மூலப்பொருளுக்கு என்ன தன்மை இருக்கிறது என்று அறிவியல் உலகம் ஆய்ந்து சொல்லியது. சொன்னார்கள் இட் ஹஸ் காட் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, வைரஸ் கிருமிகளுக்கு எதிரியாக இருக்கிறது. ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி பைரட்டிக் ப்ராப்பர்ட்டி, காய்ச்சல் வருவதை தடுக்கிற ஆற்றல் உள்ளதாக இருக்கிறது. இம்யூனோ மாடுலேட்டரி, நோய் எதிர்ப்பாற்றல் வளர்க்கிற ஆற்றல் உடையதாக இருக்கிறது. இப்ப மனிதனை காப்பாற்றுவதற்கு தேவையான முக்கியமான ஆற்றல் அதில் இருக்கிறது. இந்த கப நோய் வருகிற போது அதை தடுக்கிற ஆற்றல் அதற்கு இருக்கிறது என்று அறிவியல் உலகமும் அதை அதில் இருக்கிற மூலப்பொருள்களுக்கு இந்த பண்பு இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டது. சித்தர்கள் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனையோ செடி கிடக்கிறது, தரையில் கோடிக்கணக்கில் தாவரங்கள் இருக்கின்றன. இந்த தாவரத்தில் இந்த பண்பு இருக்கிறது எப்படி கண்டுபிடித்தார்கள்? ட்ரையல் அண்ட் எரர்லேவா? தின்னு 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 பார்த்து மண்ணு மண்ணு பார்த்தா கண்டுபிடிக்க முடியும்? அவர்களுக்கு ஒரு அமானுஷ்யமான ஆற்றல் இருந்திருக்கிறது. தே ஹேட் சம் சூப்பர் நேச்சுரல் டேலண்ட். இல்லாமல் இதெல்லாம் சொல்லி இருக்கவே முடியாது. வெறும் பரம்பரைப்படுத்தப்பட்டு இந்த மருத்துவ நுணுக்கங்கள் எல்லாம் வந்துவிட்டது என்றும் நாம் எண்ணுவதற்கு இல்லை. பாதசுரம் நீரேற்றம் போக்கும், பாதசுரம் நீரேற்றம் போக்கும், சுரத்தோடும் காதமென ஓட கடத்தும் கண் மதரசே பித்த மயக்கம் அறுக்கும் பின்பு தெளிவை கொடுக்கும் சுத்த நிலவேம்பின் தொழில் என்று தேரை சொல்கிறார். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.